இப்போ நம்ம பார்க்க போகிறது வெயிட் ஆஃப் ஸ்டீல் ராட்ஸ். வெயிட் ஆஃப் ஸ்டீல் ராட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ஒரு சிம்பிளான ஃபார்முலா. இதை வந்து எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, சிவில் இன்ஜினியர்ஸோட சைட்லேயும், அதுக்கப்புறம் வந்து குவான்டிட்டி சர்வே அண்ட் எஸ்டிமேஷன்லேயும் வந்து இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். வெயிட் ஆஃப் ஸ்டீல் WT இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் டிவைட் பை 162 இன்ட்டு எல். இதில் இருக்கிற டி ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த ராடு, சரிங்களா? நம்ம யூஸ் பண்ண போகிற ராடோட டயாமீட்டர் அது வந்து எம்எம்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லு அப்படின்றது வந்து ரன்னிங் லென்த்து, எவ்வளோ மீட்டர் ஆஃப் லென்த்துக்கு வந்து ராடு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ராடு வந்து மீட்டரில் இருக்கும். நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து கேஜியில் கிடைக்கும், ராடோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதில் வந்துட்டு இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் எ பார் விச் இஸ் 20 mm இன் டயாமீட்டர் அண்ட் 5 m இன் லென்த். ஓகேவா? 20 mm பாரு, அது வந்து 5 m லென்த்தில் இருக்குது. இப்போ இந்த பாரோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரியா? அப்போ வந்து வெயிட் ஆஃப் பார் WT இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை 162 இன்ட்டு ரன்னிங் லென்த். ஸோ டி ஸ்கொயர் அப்படிங்கிறது 20 mm, ஸோ இதை 20 mm போட்டுக்கிறோம். 20 mm ஸ்கொயர் டிவைட் பை 162 இன்ட்டு லென்த் ஆஃப் த பார் வந்து 5 m ஈக்குவல் டு 12.34 kg. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா வந்து எப்படி டிரைவ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த வெயிட் ஆஃப் ஸ்டீல் ஃபார்முலா வந்து எப்படி டிரைவ் பண்ணாங்கன்னு பார்க்குறதுல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியணும், ஸ்டீலோட டென்சிட்டி, அதாவது ஸ்டீலோட யூனிட் வெயிட். யூனிட் வெயிட் எவ்வளோ அப்படின்னா, ஸ்டீலுக்கு 7850 kg/m³. ஒரு மீட்டர் க்யூப் ஸ்டீலோட வெயிட் வந்து 7850 kg இருக்கும், சரிங்களா? இப்போ வந்துட்டு எப்படி அந்த ஃபார்முலா டிரைவ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து தெரியும் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம். இதை வந்து டென்சிட்டின்னு சொல்லலாம், யூனிட் வெயிட்னும் சொல்லலாம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம், அது வந்து இந்த மாதிரி எழுதிக்கிறோம். டென்சிட்டியை ரோன்னு எடுத்துக்கிறோம், வெயிட்டை WT எடுத்துக்கிறோம், வால்யூமை வீன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் தேவையானது ஸ்டீலோட வெயிட்டு தான். ஸோ வெயிட்டை ஒரு சைடு வச்சுட்டு வால்யூமை வந்து அடுத்த சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ வெயிட் ஆஃப் த பார் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் த ஸ்டீல் இன்ட்டு வால்யூம். இப்போ வால்யூமை நம்ம வந்துட்டு ஏரியா இன்ட்டு லென்த்துன்னு எழுதலாம். ஓகேவா? இந்த ஏரியா அப்படிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த பாரை வச்சு கண்டுபிடிக்கிற பாரோட ஏரியா இன்ட்டு பாரோட லென்த்து, அதுக்கு முன்னாடி டென்சிட்டி ஆஃப் த ஸ்டீல் வந்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஏரியாவை வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா, 5/4 × d². ரவுண்ட் பார் அப்படின்றதுனால சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா போட்டுக்கிறோம். ஸோ வெயிட் ஆஃப் த ஸ்டீல் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ஃபார்முலா இது. இதில் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச நோன் வேல்யூஸ் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைனலாக ஒரு சிம்பிள் ஃபார்முலா கொண்டு வரோம். இதில் வந்து எப்படி அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் த பார் இருக்கு இல்லையா, டென்சிட்டி ஆஃப் த பார் வந்து 7850 kg/m³, சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த டயாமீட்டர் வந்துட்டு எம்எம்ல தான் இருக்குது, நம்மளுக்கு ராடு வந்து எம்எம்ல தான் வரும். ஸோ எல்லாத்தையுமே வந்து எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணணும். இந்த டென்சிட்டி, அதுக்கப்புறம் இந்த லென்த், எல்லாத்தையுமே எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணணும். மீட்டர் க்யூப்பில் இருக்கிறத எம்எம் க்யூபுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 10⁻⁹, 7850 × 10⁻⁹ kg/m³. அதுக்கப்புறம் லென்த்து வந்து பெர் மீட்டருக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 1 m எடுத்துக்கிறோம், 1 m எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணால் 1000. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது டென்சிட்டிக்கு பதிலாக இந்த வேல்யூவையும், லென்த்துக்கு பதிலாக இந்த வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வெயிட் ஆஃப் ஸ்டீல் WT. ஸோ இதில் வந்து டென்சிட்டி ஆஃப் த ஸ்டீலை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த லென்த் ஆஃப் த ஸ்டீலையும் உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டென்சிட்டி வேல்யூ தெரியும், பை வேல்யூ தெரியும், எல் வேல்யூ தெரியும், இந்த 400 கான்ஸ்டன்ட், டி ஸ்கொயர் மட்டும்தான் தெரியாது. ஸோ அந்த டி ஸ்கொயர் மட்டும் அப்படியே வச்சுட்டு மிச்சம் எல்லா நியூமரிக்கல் டேமையும் சால்வ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, 6.165 × 10⁻³ டி ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஸோ இந்த முன்னாடி இருக்க கான்ஸ்டன்ட் டேமை வந்துட்டு 1/ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் அப்படின்னா, இதை வந்து இப்படி ஒரு ஃப்ராக்ஷனாக எழுதலாம், 1/62.27 வரும். ஸோ அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 162 எடுத்துக்கிறோம். இந்த டி ஸ்கொயர் மேலே நியூமரேட்டரில் இருக்குது, கீழே வந்துட்டு 162 வருது. ஸோ இந்த வெயிட் ஆஃப் த ஸ்டீல் வந்துட்டு டி ஸ்கொயர் டிவைட் பை 162, இதோட யூனிட் வந்து kg/m³ இருக்கும். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து ராடு வந்து லென்த்து கூட கூட அந்த ரன்னிங் லென்த்தால் இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ராடோட வெயிட் வந்து கிடச்சிரும். இதில் வந்துட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இன்புட்டில் கொடுக்குறதுல டயாமீட்டரை வந்து எம்எம்ல கொடுப்போம், அதுக்கப்புறம் லென்த்தை வந்து மீட்டரில் கொடுக்கணும், அவுட்புட் வெயிட் வந்து நம்மளுக்கு வந்து கேஜியில் வந்து கிடைக்கும், சரிங்களா?